இப்போ 24 மணி நேரம்னு சொல்லும்பொழுது 7 மணி நேரம் தூங்குறதுக்குன்னு வச்சாச்சு. 3 மணி நேரம் நம்மளோட சொந்த என்னென்ன செய்யணுமோ அதுக்கு சொச்ச டைமில் நான் டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கேன். எது எது என்னென்ன செய்கிறதுன்னு இன்னும் நான் தொடர்ந்து என்ன செய்கிறேன்னா, முதியோர்களை வந்து கைவிட்டவங்க, அதாவது சில பேர் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் கைவிட்டுட்டாங்க. அதாவது எங்கேயாவது வாடகை வீடை விட்டுட்டு அப்புறம் பார்க்குறதே இல்லை, அந்த மாதிரி கேஸை வந்து நான் எடுத்து பார்க்குறேன். அவங்களுக்கு போதுமான ஒரு வருமானம் தேடி கொடுக்குறது, எங்கே வந்து அரசாங்கம் பணம் தேடி கொடுக்குறாங்களோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குல்ல, அந்த மாதிரி அதுங்களுக்கு நான் வகுத்து கொடுக்குறேன். அப்புறம் வந்து ஒரு 42 குடும்பம் இருக்குது, 2 மாதத்துக்கு 1 வாட்டி இந்த அரிசி பொருள், அதாவது சாப்பாட்டு உணவுகள், அது நான் என்னோட நல்ல சிநேகிதி வசந்தி வரதராஜன் அவங்க ராசி, தமிழ்மணி ராசி, இன்னொரு சின்ன நண்பர், எல்லாரும் சேர்ந்து 1 மாதத்துக்கு இவ்வளோ காசு போட்டு எவ்வளோ கிடைக்குதோ அதை போட்டு இந்த பொருள்லாம் வாங்கி எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோம். ஆமாம், கூப்பிட்றது எப்படின்னா, அவங்கள வச்சே நான் ஒரு வேலை பார்ப்பேன், அதாவது சிச்சட்னு கலந்து உரையாடல், அந்த சமுதாய நிலையத்திலே உட்கார வச்சு அவங்களுக்கு அரசாங்கம் சில இதெல்லாம் சொல்கிறாங்களே பாலிசிஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சிலவங்களுக்கு சேர்றதில்லை, ஏன்னா இவங்க வரமாட்டேங்கிறாங்களே. ஸோ இதை வச்சு நான் வந்து அவங்களுக்கு எல்லாரும் பரிமாறுவேன். அவங்களுக்கு வந்து அந்த பழைய ஞாபகம்லாம் ஊட்டுறதுக்காக வந்து பழைய காலத்துலலாம் என்ன செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்களோட சந்தோஷத்தை நீங்கள் மூஞ்சியில் பார்க்கணுமே, அழகாக பேசுவாங்கங்க. நான் 22 வயசில் சரோஜா தேவி கொண்ட போட்டேன், நான் இப்படிலாம் பேசுவேன். அப்புறம் ட்ராயிங் வைப்பேன், ட்ராயிங் சிலவங்களுக்கு வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் கை வந்து எப்போதும் இப்படி வச்சு, அதனால் ட்ராயிங் வைப்பேன், ரைட்டிங் காம்படிஷன் வைப்பேன் வயசானவங்களுக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அது தனியாக நம்ம பண்ணுறோம், அது ஒரு குரூப்பை வச்சு அதை பண்ணுறோம். இந்த பெரியவங்களுக்கு தான் இப்போ எங்களை வந்து அந்த பயணியா பேக்கேஜ் ஆரம்பித்ததுலேருந்து அவங்கள சும்மா வீட்டில் உட்கார விடக்கூடாதுன்னு சொல்லி வெளியே வருது. அதுலேயும் வந்து சிலவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, என்னை 3 மணிலேருந்து கூப்பிடாதீங்க, ஏன்னா சீரியல் ஓடுது. நான் சொல்லுவேன், நீங்கள் வாங்க அந்த கதையை நான் சொல்கிறேன்னு சொல்லிடுவேன். அப்போ இங்கே வந்து கதை சொல்லுவோம் நம்ம, சில தாய்மார்களை வந்து பிள்ளைங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அந்த கதையை நீங்கள் கேட்குறீங்களான்னு அதையும் நம்ம சொல்லுவோம். அதாவது பெத்த தாயை வந்து கெட்டவங்களும் நல்லவங்களும் அவங்க தான் நம்மளை அந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஃபீலிங்கை உண்டாக்கணும் சிலவங்களுக்கு. இப்போ ஒரு கேஸ் வந்து அம்மாவை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்கள வந்து இன்னொருத்தவங்க வீட்டில் நான் வச்சுருக்கேனாக்கா எம்பிக்கிட்ட பேசி அவங்களுக்கு வந்து இந்த பணம்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், ஒரு வீடு, இப்போ நான் சொன்னேன் வீடு வேணாங்க, இன்னொருத்தவங்களும் நீங்கள் ஒன்றா இருக்கிறீங்க, உங்களுக்கே யாரும் இல்லை, மறந்துடுங்க, 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, இப்போ எங்கே போய் தேட முடியும் சொல்லுங்கள், அதுங்க விட்டுட்டு போயிடுச்சுங்க, எங்கே இருக்கேன்னு தெரியாது, வயசான அம்மா தான், அவங்களுக்கு இப்போ 71 வயசு. அந்த டூர் வந்து நான் போய் குரூப்பாக சேர்ந்தது, எங்கள் கம்பெனியில் சேர்ந்தது வந்து இந்த முதியோர்களுக்காக தான். ஸோ அவங்களுக்காக நான் பண்ணின டூரில் வந்து இப்போ ஒரு 10-15 வருஷம் ஆச்சு. அந்த முதியோர்களை எனக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, டூர் போலியான்னு அடித்து கேட்குற அளவுக்கு போர் அடிக்குது, போலியா போலியாலாம் கேட்பாங்க. அவங்கள கூட்டுக்கிட்டு கிட்டக்கிட்ட நம்ம வந்து இப்போ 22 நாட்டுக்கு போயிட்டோம். இப்போ நான் செய்கிறது வந்து ப்ராஃபிட் இல்லாத ட்ராவல், இந்த வயசான, ஏன்னா அவங்களும் அப்போது ஒருத்தர் வந்து என் தம்பி ஒரு பையன் வந்து சொன்னார், ஆண்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கள், எங்கெங்கே போகிறீங்களோ சொல்லுங்கள், ஏன்னா எங்களுக்கு நேரம் இல்லை அம்மாவை கூட்டிகிட்டு போவேன், ஏன்னு கேட்குறீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நோய் இருக்குல்ல, பிபி இது சில இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கவனித்து பார்க்கணும், எங்களால் முடியல ஆண்டி, நம்ம போனோம்னா நம்ம என்ஜாய் பண்ணுறதான் பார்க்குறோன்னு. நான் வந்து இதெல்லாம் வந்து முன்கூட்டியாக எல்லாம் வாங்கிடுவேன், யாருக்கு என்னென்ன போக்குவரத்து, ஸோ மருந்தெல்லாம் கொண்டு வந்து நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது, ஏன்னா எனக்கும் அந்த வயசு தான், நானும் பார்த்துக்கிடும். ஸோ அந்த குறிப்பிட்ட வயசுக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கும் ஏர்லைனில். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போகிறது.